நான்கு முறை வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு குறைவான முதலீட்டை ஈர்த்த விடியா திமுக முதலமைச்சர் உடனடியாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். நான்கு முறை வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் சுமார் 18,000 கோடி மட்டுமே முதலீடாக ஈர்க்கப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. தான் முதல்வராக இருந்தபோது 2019 ஆண்டு இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் துபாய் நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு 8,835 கோடி ரூபாய் முதலீடு திரட்டியதை சுட்டிக்காட்டிய கழக பொதுச் செயலாளர். அதிமுக ஆட்சியில் கோவிட் தொற்றுநோய் காலத்தில் மட்டும் 60,674 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 1,721 நபர்களுக்கு வேலை வாய்ப்புடன் 73 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை கொண்டாட தகுதி கொண்ட ஒரே இயக்கம் அதிமுக மட்டும்தான். சென்னை ஜேஜே நகரில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். திமுக அரசு ஊழல் மிகுந்த குடும்ப அரசாக திகழ்கிறது. அந்த ஊழலை மறைக்கத்தான் மத்திய அமைச்சர்களை அழைத்து நாணய வெளியீட்டு விழா நடத்தியது திமுக. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக கட்சி அப்படி அல்ல, குடும்ப கட்சி. குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் அரசு ஊழல் அரசாக இன்றைக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டுகின்றன. எல்லா துறைகளிலும் ஊழல். அந்த ஊழல் மறைப்பதற்காகத்தான் மத்தியில் இருக்கின்ற மத்திய அமைச்சர்களையும் மாநில இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களையும் அழைத்து அந்த விழாவை எடுத்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை அழைத்து இந்த விழாவை நடத்தியிருந்தால் உண்மையிலேயே கூட்டணியின் தர்மம் நிலைநிறுத்திருக்கும். ஆனால் அப்படி அல்ல, சுயநலம். அந்த சுயநலத்தின் மொத்த உருவமே திமுக தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உயிருடன் இருந்திருந்தால் ஈழத்தமிழர்களுக்கு தனி நாடு கிடைத்திருக்கும். கோவை கிட்டாம்பாளையத்தில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா கூட்டத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேல்மணி பேச்சு. ஏழைகளுக்காகவே வாழ்ந்து மறைந்த தலைவர் எம்ஜிஆர். அது மட்டுமல்ல, இன்னொன்று தெரியும். இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இலங்கையை பத்தி பேசுறாங்க, தமிழர்களை பத்தி பேசுறாங்க. ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மட்டும் இன்னும் ஒரு 2 வருஷம் உயிரோடு இருந்திருந்தா தனிநாடு இலங்கைக்கு அமைத்து கொடுத்து தமிழர்களை காப்பாற்றி தனிநாடு அமைத்து கொடுத்திருப்பார். கண்டிப்பா இன்னைக்கும் இலங்கையில பிரபாகரன் வீட்டு முன்னாடி தலைவருடைய சிலைதான் இருக்குது. அதிமுக ஆட்சியில் தமிழகத்தின் உரிமைகள் மீட்கப்பட்டதாக அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேல்மணி பேச்சு. விடியா அரசு ஆட்சிக்கு வந்ததும் அதிமுக ஆட்சியின் மக்கள் நலத்திட்டங்கள் நிறுத்தப்பட்டதாக கடும் குற்றச்சாட்டு. 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்குது. 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்த கட்சி இது. அதிகமான திட்டங்கள் தந்த கட்சி அதிமுக. தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மீட்டெடுத்த கட்சி அதிமுக. தமிழ்நாட்டு உரிமையை, முல்லை பெரியார் பிரச்சனை, காவிரி நீர் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, மீனவர் பிரச்சனை என்று தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மீட்டெடுத்த கட்சி அதிமுக. அதிமுக கட்சி சரித்திரம் இருக்குது. அத்தனை திட்டங்கள் தந்த அதிமுக. இன்னைக்கு கோயம் மாவட்டத்துக்கு இந்த சுழு தொகுதி எடுத்துட்டா நெஞ்சை நிமித்திட்டு கால நிமித்திட்டு பேசக்கூடிய தகுதி, ஓட்டு கேட்கக்கூடியது எங்களுக்கு தான் இருக்கு. எந்த திமுக இருக்கிறது எந்த கட்சிக்கு கிடையாது. 50 ஆண்டுகள் வளர்ச்சி கொடுத்துருக்கிறோம். 50 ஆண்டுகள் வளர்ச்சி கொடுத்த காலர் நிமித்தி சொல்லுவோம். எம்எல்ஏ பேசுற திமுகவிற்கும் பாஜகவிற்கும் கள்ள உறவு இருப்பதாக அண்ணா பிறந்தநாள் விழா கூட்டத்தில் மாநிலங்களவை எம்பி சிபி சண்முகம் குற்றச்சாட்டு. திமுக நடத்திய நிகழ்ச்சிக்கு மத்திய அமைச்சர் நட்டா அழைக்கப்பட்டது ஏன் என கேள்வி. பிஜேபி கிட்ட கள்ள உறவு இல்ல, நேரடியாக உறவு வைத்துக் கொண்டிருப்பது யார்? இன்னைக்கு திமுக. நீ சொல்ற எங்களை பார்த்து கூட்டணி காங்கிரஸ் கிட்ட இங்க தேர்தல் வேணும்னா காங்கிரஸ் வேணும், கம்யூனிஸ்ட் வேணும்.
அம்மா உணவகம் ஏன் என அநாகரிகமாக பேசிய விடியா திமுகவின் ஆர் எஸ் பாரதிக்கு மாநிலங்களவை எம்பி சி வி சண்முகம் கடும் கண்டனம். கருணாநிதியே போய்விட்டார், அவருக்கு ஏன் பேனா என சரமாரி பதிலடி. போயிடுச்சப்பா அம்மா உணவகம், அந்த அண்ணா உணவகத்தில் என்ன யார் பயனடைஞ்சான்? அம்மா உணவகத்தில் ஆர் எஸ் பாரதி உனக்கு தைரியம் இருந்தால், உன் தலைவனுக்கு மு க ஸ்டாலினுக்கு தைரியம் இருந்தால் நாளைக்கு அறிக்கை வரும் வெளியிட சொல்லு. இந்த அம்மா உணவகத்தால் எந்த நன்மையும் இல்லை, யாரும் பயனடையவில்லை, அதனால் இதை நாங்கள் மூடுகிறோம் என்று தைரியம் இருந்தால் உன் முதலமைச்சரை அறிக்கை வெளியிட சொல்ல பார்ப்போம். அம்மா உணவகத்தை பார்த்து இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்கள் எல்லாம் இன்றைக்கு உணவகத்தை அம்மா உணவகத்தை தொடங்கி இருக்கிறது. அம்மாவை பார்த்து இவன் சொல்றான், அந்த அம்மாவை போய் சப்பறவன். உனக்கு என்ன கலைஞர் பேர்ல நூலகம்? அந்த சர்க்காரியா ஊழல்வாதி கருணாநிதியே போய் சென்றான். அப்புறம் கருணாநிதி நூற்றாண்டு வளைவு, என்னடா வளைவு வந்து நொட்ட உனக்கு? இந்த திமுக யாரும் தகுதி இல்லையா? உனக்கு ஈன மானம் சூடு சொரணம் இல்லாம கருணாநிதி காலம் வச்சிருந்த. சரி, கருணாநிதி ரைட்டு பிடிச்ச, அப்புறம் ஸ்டாலின் காலம் பிடிச்சிருந்த. இப்ப ஈனமான சூடு சொரணம் இல்லாத, வெக்கம் இல்லாத உதயநிதி காலை நக்கி கொண்டிருக்கிற நீ எங்களை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்னென்ன தகுதி இருக்கிறது? இதுக்கு மேல நீ ஆர் எஸ் பாரதி பேசு, உனக்கு நாங்க தரோம் பதில். தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை, போதைப் பொருள் கடத்தல், கொலை என தொடர் குற்றங்களால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டது. குற்றவாளிகளை கைது செய்வதை விடுத்துவிட்டு ஊடகவியலாளர்களை விடிய அரசு மிரட்டுவதாக முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் விமர்சனம். இப்ப விதவிதமா சொல்றான், கஞ்சான்றான், கஞ்சா சாக்லேட்ன்றான், கஞ்சா ஊசின்றான், அப்புறம் இன்னொரு சொல்றானுங்க, புதுசு புதுசா சொல்றானுங்க. எங்க பார்த்தாலும் போதை, இதுதான் இந்த அரசுடைய சாதனை. இதனால என்ன ஆச்சு? எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனையால என்ன ஆச்சு? கஞ்சா அடிக்கிறான், போதையில் என்ன செய்யணும் அவனுக்கே தெரியல. அம்மாவை கொலை பண்ணுறான், மனைவியை கொலை பண்ணுறான், குழந்தையை கொலை பண்ணுறான். இப்போ என்ன ஆச்சு? இப்போ தமிழ்நாடு முழு இந்த ஒரு ஆண்டு காலமாக, அதுவும் குறிப்பாக இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் கூட்டு பாலியல், பாலியல்னு சொல்கிறது ஒரு மரியாதையாக கொஞ்சம் இதுவாக சொல்கிறது, கூட்டு கற்பழிப்பு பச்சையாக சொன்னான். பெண்களை கூட்டாக கற்பழிக்கின்ற நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தேடப்பட்டு வந்த குற்றவாளி சீசிங் ராஜா என்கவுண்டர் என தகவல். ஆந்திராவில் கைது செய்யப்பட்டார் என கூறப்பட்ட நிலையில் சென்னை அக்கரை அருகே என்கவுண்டரில் சுட்டுக்கொலை. நாட்டிலேயே அதிகபட்சமாக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் கல்வி பயில 5,250 இடங்களுடன் தமிழகம் முதலிடம். அதிமுக ஆட்சியில் சீரிய முயற்சியால் 38 அரசு மருத்துவக் கல்லூரிகளாக உயர்ந்த நிலையில் விடியா அரசோ ஒரு மருத்துவக் கல்லூரியை கூட கொண்டு வராமல் கும்பகர்ண தூக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் பூமிக்கு அடியில் புதைத்து பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆபத்தை விளைவிக்கக்கூடிய 80 லிட்டர் மஞ்சள் நிற எரிசாராயம் போலீசாரால் பறிமுதல். பலர் மாண்ட பின்பும் அறவே கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாமல் காவல்துறை திணறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியிடம் திமுக கிளைக்கழக நிர்வாகி ஒருவர் வார்த்தையால் வார்பிடித்த வீடியோ வெளியானதால் விடியா திமுகவின் அவலட்சணம் அம்பலம். 30 வருடங்களாக திமுக கரை வேட்டியை கட்டியிருக்கிறேன், கட்சி எனக்கு ஒன்றும் செய்யவில்லை என கருணாநிதியிடம் புலம்பிய நிர்வாகி. ஒரு ஃபேண்ட் கிடையாது, 30 வருஷமா திமுக வேஸ்டி காட்டுறேன். இவ்வளோ கட்டி எனக்கு என்ன பலன்? இந்த அவமான பத்திட்டீங்கல்ல, இனிமேட்டு நான் ஊர் உள்ள எப்படி தலை காட்ட முடியும்? என்னால் ஒரு தெருவுக்கு என்னால் போக முடியுமா சொல்லுங்க. உங்களுக்கு அந்த பொம்பளை வேணும்னா வச்சுங்க, ஏக்கிலே நாக்கிலே செல்லாண்டிங்க. என் வாட்டில் வரது நீங்க யார் பஸ்ட்டு?
வீடு வழங்கியதில் விடியா திமுக அரசு முறைகேட்டில் ஈடுபட்டதை கண்டித்து கண்ணப்பர் திடல் மக்கள் சாலை மறியல் போராட்டம். முறைகேடாக பலருக்கு வீடு வழங்கப்பட்டதை கண்டித்தும் வாரிசு அமைச்சர் உதயநிதிக்கு எதிராகவும் மக்கள் முழக்கம். நெல்லை மாவட்டம் ராமையன்பட்டியில் சொத்து தகராறில் சித்தப்பாவை வெட்டி படுகொலை செய்த இளைஞர் கைது. விடியா ஆட்சியில் சொத்து தகராறு படுகொலைகள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் விமர்சனம். தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து கேரளாவிற்கு காரில் கடத்த முயன்ற 22 கிலோ கஞ்சா பறிமுதல். விடியா ஆட்சியில் கஞ்சா கடத்தும் குருவிகளை மட்டும் கைது செய்யும் போலீசார் திமிங்கலங்களை பிடிக்காதது ஏன் என மக்கள் கேள்வி. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி இந்திரா நகர் பகுதியில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கஞ்சா புட்டலங்கள் பறிமுதல். விடிய ஆட்சியில் கஞ்சாவை பறிமுதல் செய்து கணக்கு காட்டும் போலீசார் எப்போது மொத்த வியாபாரிகளை பிடிப்பார்கள் என மக்கள் கேள்வி. சிதம்பரம் அருகே அண்ணாமலை நகரில் 1 கிலோ 250 கிராம் கஞ்சா பறிமுதல். விடிய ஆட்சியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பதை தடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் காவல்துறை. மதுரை திருமங்கலத்தில் போலீசாரின் வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட 341 கிலோ குட்கா சிக்கியது. தமிழகம் முழுவதும் தங்கு தடையின்றி குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் புழங்கும் நிலையில் சோதனை சாவடிகளில் தீவிர சோதனை நடத்தாமல் விடிய அரசு கும்பகர்ண தூக்கம். கந்தர்வக்கோட்டையில் செல்போன் பேசியதால் 4 நாட்களுக்கு முன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட ஓட்டுநர் மீண்டும் திமுக துண்டு அணிந்து கொண்டு செல்போனில் பேசியபடி மாநகர பேருந்தை ஓட்டிய அராஜகம். விடிய ஆட்சியில் தண்டனைக்கு பின்னரும் கட்சிக்காரன் என்ற போர்வையில் திமிராக செல்போன் பேசியபடி பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தல்.